சர்வதேச உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவாக்குவதே தமது தலைமையிலான அரசின் நோக்கம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உஸ்பெகிஸ்தானின் சமர்கந்த் நகரில் 22வது ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சிமாநாடு இன்று தொடங்கியது. இந்தியா, சீனா, கசகஸ்தான், கிர்கிஸ்தான், ரஷ்யா, பாகிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் ஆகிய 8 நாடுகளின் தலைவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்றனர். பிரதமர் நரேந்திர மோடி இந்த மாநாட்டில் உரையாற்றுகையில் பல்வேறு சவால்களுக்கு இடையே உலக நாடுகள் கொரோனா பெருந்தொற்றிலிருந்து மீண்டு வருவதாக கூறினார். கொரோனா மற்றும் ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக சர்வதேச அளவில் விநியோக சங்கிலி தடைப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். மாமாரி ஆர் யுக்ரைன் கே சங்கட் சே குளோபல் சப்ளை செயின்ஸ் மே கை பாதாய உற்பன்ன ஹுயி, जिसके कारण पूरा विश्व अभूतपूर्व ऊर्जा एवं खाद्य संकट का सामना कर रहा है। एससीओ को हमारे क्षेत्र में विश्वस्त, रेजिलियंट और डाइवर्सिफाइड सप्लाई चेन्स विकसित करने के लिए प्रयत्न करने चाहिए। इसके लिए बेहतर कनेक्टिविटी की आवश्यकता तो होगी ही, साथ ही यह भी महत्वपूर्ण होगा कि हम सभी एक दूसरे को ट्रांजिट का पूरा अधिकार दें। முன்னதாக மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வருகை புரிந்த பிரதமர் நரேந்திர மோடியை உஸ்பெகிஸ்தான் அதிபர் ஷவுகத் மிர்சியோயேவ் வரவேற்றார். மாநாட்டில் பங்கேற்ற சர்வதேச தலைவர்கள் கூட்டாக புகைப்படமும் எடுத்துக்கொண்டனா்.